டேங்கர் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கிற அண்ணன் வாசுதேவாண்ணன் பார்க்குறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சரிண்ணே, டிரைவர்களுடைய மனநிலை வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மோட்டாரில் 25 வருஷமாக நான் இருக்கிறேன். சரி, 1997 இப்போ இருக்கிறேன். நான் அதிகமெல்லாம் படிக்கலை. சரி, என்னுடைய காலக்கிரமத்தில் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வழி தேடினேன். அப்போ இந்த தொழில் தான் எனக்கு உதவிச்சு. அது கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு தெரியாது. வண்டியில் உதவியாளராக 11 மாதம் இருந்திருக்கிறேன். மிக முக்கியமாக அருப்புக்கோட்டை தூத்துக்குடி சேர்ந்த டிரைவர் தான் என்னை டிரைவர் ஆக்குனாங்க. அன்றைய சூழ்நிலைக்கு கல்வி அறிவு, படிப்பறிவு, குடும்ப சூழ்நிலைக்காண்டி இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு இதுவரைக்கும் இதுதான் எனக்கு சோறு போடுது. கஷ்டமோ நஷ்டமோ என்னோட சேர்ந்தது. கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே 4 வேர்த்துக்கள் வந்திருக்கு. 4 வேர்த்துலையும் ஆண்டு முனையத்தில் எதுவுமே இல்லை. இன்றைய சூழ்நிலையில் மோட்டார் நடத்தக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஃபைனான்சியல், வாடகை, வண்டியுடைய மெயின்டெனன்ஸு, எப்சி பிரச்சனை, பல பிரச்சனைகள், இவருடைய கெடுபிடி சூழ்நிலைகள். அதே மாதிரி ஒர்க்கர்கள், டிரைவர்கள் வந்து ஒரு தங்குற இடமா, ஒரு நிலையான சாப்பாடாக, ஒரு நாகரிகமான முறையில் நடக்கிற அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுன்னு அவ்வளோக்கு வரல. ஏதோ ஓட்டுறோம், இன்றைக்கி பொழப்பு ஓடுது. இதுதான் மோட்டார் தொழில். விருப்பப்பட்டு வர்றவங்களும் பல பேர், குடும்ப சூழ்நிலைக்காக வர்றவங்க பல பேர், எதுவுமே இல்லாமல் இதை செஞ்சு தான் ஆணு நிலைமையில் வர்றவங்களும் தெரியும். ஆக மொத்தம் அந்த தொழிலை நல்லா நேய்ச்சா நல்லா வாழலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை உற்றுக்கொள். இதில் வந்து தூக்கத்தை மறந்துடணும், குடும்பத்தை மறந்துடணும், பாசம் பந்தங்கிந்த எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு நம்பி ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், போலீஸ் மிலிட்ரி, எத்தனை யாராக இருந்தாலும் சரி, ஓட்டுநர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு பொருளுக்கு எடுத்து ஒரு பொருள் எடுத்து வர்றது இந்தியாவுடைய போக்குவரத்தில் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது போக்குவரத்து தொழில். இந்த போக்குவரத்து தொழிலில் தொழிலும் நசிஞ்சு போச்சு. மோட்டாருடைய வாகன ஓட்டுநர்களுக்கும் ஒன்றும் வரும்படி இல்லை. மோட்டார் ஓனர்களுக்கும் சொல்லிக்க அளவுக்கு இல்லை. ஏதோ பேருக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், பெருமைக்காக இருக்கிறோம். இதுதான் நடைமுறை. இது வந்து ஆத்தம் திருப்தி அதுவும் சொல்ல முடியாது. குடும்பம் நடத்தணும், கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிற சூழ்நிலைக்காக நடத்திக்கிறோம். இதுதான் மோட்டாரோட இன்றைய சூழ்நிலை. மோட்டாரில் வந்து ஓகோன்னு கிடையாது. வண்டி ஓனருக்கும் டீவு கட்டணும், சேட்டுக்கிட்டு வண்டி எப்சி, பல பிரச்சனைகள், டிரைவருக்கு சம்பளம் தரணும், அப்புறம் மைலேஜ் பிரச்சனை, டீசல் விலை ஏற்றம், இதெல்லாம் பல மாதிரி இருக்கு. ஆனால் முறையான இது வந்து டிரைவர்களுக்கோ வாகனங்களுக்கோ கிடையாது. பிடிச்சா செய்யலாம், பிடிக்கலாம் போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்க வரைக்கும் ஒரு கைகளை ஊனமாச்சுன்னா அதுக்கப்புறம் யார் எவரும். அந்த மாதிரி தான் மோட்டார் தொழில். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நல்லது, சேஃப்டியாக இருந்தாலும் நமக்கு நல்லது. இல்லை அப்படின்னாக்கா அன்றைக்கு பொழுது இப்போ இருந்த வரைக்கும் தூக்கி போடாமல் போயிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை. அதுதான் மோட்டாருடைய வாழ்க்கை. லாட்டு சீட்டு மாதிரி எந்த அளவுக்கு ஓடுதோ ஓடும், எப்போ கவுக்குமோ கவுத்து விட்டுரும். இது மாதிரி தான் ஓனரையும் சொல்ல முடியாது, தொழிலாகவும் சொல்ல முடியாது. ஆனால் யாரும் மன திருப்தியோடு அதை வேலை செய்யல. அவங்க அவங்களுக்கு 1008 குறை. இப்போ எனக்கு என் குடும்ப சூழ்நிலை, என் பிள்ளைகள் படிப்பு, மனைவி, விவசாயம், இது பல தொழிலெலாம் இது சம்பாதிச்சு தான் அதில் போடணும். சொத்து இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணும். எல்லாருக்கும் 8 மணி நேரம், 12 மணி நேரம் தான். ஆனால் டிரைவருக்கு மட்டும் 24 மணி நேரம். நேற்று ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நேற்று 7 மணிக்கு சென்னை குமுடுபுரில் எடுத்தேன், எங்கேயுமே நிப்பாட்டலை. ஒரே 10 நிமிஷம் தோகம் கொஞ்சம் நிப்பாட்டி டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதுரை வந்துச்சேன். 534 கிலோமீட்டர் இடைவிடாத பயணம். இந்த மறுபடியும் தூத்துக்குடிக்கு போகிறேன். தூத்துக்குடியில் போய் ஏற்றி நாளைக்கு திருநெல்வேலி போவேன். திருநெல்வேலி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் சென்னைக்கு போவேன். அப்போ நான் குடும்பத்தை மறந்து பாருங்கள், 18ஆம் தேதி வந்து போன மாதம் இப்போலாம் ஃபோன்லாம் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகளை வளர்க்கணும், எல்லாம் செய்யணுக்காண்டி இந்த கடமையாக. விருப்பமோ விருப்பமோ அது வேறு விஷயம். குடும்பம் நடத்துறதுக்கு வழி தொழில். 25 வருஷமாக எனக்கு இதுதான் சோறு போடுது. எங்கள் அப்பா அம்மா சொத்துலாம் சோறு போடலை. சொத்து இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மன திருப்தியாக வந்து ஒரு சந்தோஷமாக நம்ம உழைச்சி இன்றைக்கி எடுத்தோங்கிற மாதிரி இந்த தொழில். மோட்டார் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுயநலம் இல்லாமல் உழைச்சால் சொந்தமாக நல்லபடியாக இருந்தால் கை கொடுக்கும். வேறு மாதிரிலாம் பண்ண நினச்சா நான் வேலைக்காக. இதுதான் மோட்டாருடைய அனுபவம்.